நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணையில் இருந்த பழைய ராஜா சேவல். இப்போ இந்த சேவல் நம்ம கையில் இல்லை. இந்த சேவல் வந்து இறந்து போயிடுச்சு. இப்போ இறந்து ஒரு 2 வருஷமே இருக்கும். ஸோ இந்த சேவல் வந்து எதனால் இறந்ததுன்னா, அதை நினைவு கூறணும் அப்படிங்கிறக்காண்டி நான் சொல்கிறேன். இந்த ஷெட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஷெட்டு போட்டிருக்கேன். ஷெட்டுக்குள்ளே தான் சேவல் கட்டுத்தரில் தான் இருக்குது. நான் நைட்டில் என்ன பண்ணுவேன், சேவலை வந்து கட்டுத்தரில் கட்டிடுவேன். சேவல் காலில் கயிறு போட்டு நான் கட்டிடுவேன். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் உங்களோட ஆதரவை அதிகமாக கொடுங்க. சேனலுக்கு ஒரு வியூஸை கொடுங்க. சரி, தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. இதுதான் அந்த சேவலுடைய முழு வீடியோ. எப்படி இருந்த சேவல் பார்த்துக்கோங்க. அவ்வளோ தெளிவான சேவல். சோலோ ப்ரைஸ் வாங்கினது, நல்லா வால் லென்த்தில் இருந்தது, குஞ்செல்லாம் நல்லா உருவாகிட்டு இருந்துச்சு. நான் அடுத்த ஷோக்கு எடுத்துகிட்டு போகிறக்காண்டி கட்டுத்தர போட்டிருந்தேன். அந்த ஷெட்டில் சைடில் சந்து வழியில் வந்து பாம்பு உள்ளே வந்து அந்த பாம்பு வந்து இந்த சேவலை அட்டாக் பண்ணி அன்னைக்கு நைட்டு நைட்டாக இறந்தது. அந்த அன்னைக்கு இறக்குற அன்னைக்கு தான் அந்த வால் குருத்தோடு கட்டுத்தரையோடு போட்டிருந்தல அந்த வீடியோ எடுத்ததுங்க. அந்த இந்த வீடியோ தான் கடைசி அன்றைக்கி எடுத்தது. எடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு 8:30 மணிக்கு நான் சேவல்லாம் தீனியெல்லாம் வச்சுட்டு கட்டிட்டு போகிறேன். காலையில் வந்து பார்த்தா சேவல் வந்து அப்படியே தலைகள் தான் கிடக்குது. படுத்து இறந்தமேனி கிடக்குது. தலைகள் தான் கிடஞ்சி பெரைச்சி கிடஞ்சி கால்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பச்சை கலரில் இருந்தது. கால் முகம் எல்லாமே ஒரு மாதிரி கருத்து போனமாக இருந்தது. அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன் விஷயந்தாங்கிறத. அன்னைக்கே 2 கோழி இறந்துருச்சு. இந்த சேவல் இதே மாதிரி 1 கோழி ஒன்று. மொத்தம் வந்து இந்த சேவலும் 1 கோழி 2 இறந்துருந்துச்சு. அந்த மாதத்தில் இதே மாதிரி 2-3 ட்ரிப்பு இறந்தது. அப்புறம் நான் பாம்பே நேரில் பார்த்துடும், நாகப்பாம்பு உள்ளே வந்தது தான் காரணம் தெரிஞ்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் பண்ணை முழுக்க உப்பு போட்டோம். உப்பு மஞ்சள் இந்த மாதிரி போட்டால் வராதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு அப்புறம் சரி பண்ணிட்டோம்.